ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுமாய் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கியின் புத்தகம் 3:11. தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். தேவன் அனுமதிக்கும் அனைத்தும் நன்மைக்கே. சீன தேசத்தில் ஒரு குதிரை வியாபாரி ஒருத்தன் இருந்தானான். பாருங்க, இவன் வந்து கடவுளுக்கு பயப்படக்கூடியவனாகவும் இருந்தானான். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவங்ககிட்ட இருந்த நல்ல ஒரு திறமையான குவாலிட்டியான ஒரு குதிரை என்ன பண்ணிச்சானா, அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு பக்கமாக ஓடி போச்சான். பாருங்க, இதை அறிந்து கொண்ட இந்த குதிரைக்காரன் அங்கே பரவாயில்ல, இது நடந்தது நன்மைக்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினானா. கொஞ்ச நாள் கழித்து ஓடி போன குதிரை என்ன பண்ணிச்சான்னா, மீண்டுமாய் திரும்பி அதோடு கூட நிறைய குதிரைகளை, புது குதிரைகள்லாம் கூட்டிகிட்டு வந்துச்சான். பாருங்க, இதை அறிந்து கொண்ட இந்த எஜமான் என்ன சொன்னானா, அங்கேயும் பரவாயில்ல, நடந்தது நன்மைக்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினானா. பாருங்க, கொஞ்ச நாள் கழித்த உடனே இந்த குதிரைக்காரனுடைய மகன் வந்து பண்ணையில் வேலை செஞ்சும்பொழுது அந்த குதிரைகளுக்குள்ள ஒரு குதிரை என்ன பண்ணிச்சான்னா, இவன் காலை வந்து பார்த்திங்கன்னா எட்டி உதைக்க அந்த குதிரைக்காரனுடைய பையனுடைய கால் உடஞ்சி போச்சான். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குதிரைக்காரன் சொன்னானா, பரவாயில்ல, இதுவும் நன்மைக்கே, நடந்தது நன்மைக்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணானா. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சீன தேசத்தில் இராணுவத்திலிருந்து இளைஞர்களை அழைப்பு கொடுத்தாங்களாம். பாருங்கள், எல்லா இளைஞர்களும் போய் அந்த யுத்தத்தில் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது இவனை மாத்திரம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இந்த குதிரைக்காரனுடைய பையனுடைய கால் உடஞ்சிருந்ததுனால. பாருங்கள், அந்த யுத்தத்தில் போனவங்க எல்லாருமே அநேகர் வந்து மரித்து போயிட்டாங்களாம். ஆனால் இந்த குதிரைக்காரனுடைய பையன் மாத்திரம் தப்பித்து கொண்டானான். பாருங்கள், இந்த குதிரை உதைச்சது ஒருவேளை அவன் துக்கப்பட்டாலும், பாருங்கள், இவனது உயிரையே அந்த குதிரை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சான். பாருங்கள், இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட வந்திருக்கக்கூடிய உபத்திரவங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஒருவேளை நம்ம பார்க்கறதற்கு கஷ்டமாக இருந்தாலும், உண்மையாகவே இதனுடைய முடிவு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான், ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, நிச்சயமாகவே இந்த குதிரைக்காரனுடைய பயனுக்கு கிடைத்ததை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களே கிடைக்கும். பாருங்கள், வேதம் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் வந்து 12:11 எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாகத்தான் இருக்கும், ஆனால் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகவும் சமாதானமான பலனை தரக்கூடியதாக இருக்குமா. பாருங்கள், ஒருவேளை இன்றைக்கி நமக்கு கஷ்டமாக இருக்கும், உபத்திரவத்தில் இருப்பது வந்து நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் தான், ஆனால் பாருங்கள், இதில் பழகிட்ட பிறகு உண்மையாகவே அது ஒரு நமக்கு ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாய், நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா. பாருங்கள், இந்த பிரசங்கி சொல்கிறதை போலவே அவர் சகலத்தையும் அதினதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம், நேர்த்தியாய் செய்து கொண்டு வராராம். அதனால் உங்களது வாழ்க்கையிலே அவர் எப்பொழுது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறபடினாலே, இக்காலத்து பாடுகளை குறித்து கலங்காமல், தேவன் எனக்கு அனுமதித்திருப்பது நன்மைக்கே என்று சொல்லி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி நீங்கள் தேவனை பாட்டு பாடி நீங்கள் துதித்து நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவரே, நீர் சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா சிற்றையும் ஆரம்பத்திலே கசப்பாய் இருக்கும், ஆனால் முடிவு இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.